بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் ஒவ்வொரு வாரமும் திருமறை குர்ஆனின் ஒரு சில திருவசனங்களுக்கும் அந்த வசனங்களின் விளக்கவுரையாக வாழ்ந்து வழிகாட்டிய நம்ம தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் மூலமாக சிலவற்றையும் தெரிந்து கொள்கிற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த சிறப்பான வாய்ப்பு பெற்றிருக்கிறதா இவற்றையெல்லாம் அல்லாஹ் ரசூல் கூறி என்று தெரிந்து கொள்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடித்து அதே அடிப்படையில் பிற மக்களையும் வாழ வைப்பதற்கான நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும், அல்லாஹ் அதுக்கு அருளிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு ஆரம்பித்த சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், அவருடைய விருப்பத்திற்கிணங்க வாழ வேண்டும், வாழ்ந்து முடிந்து நாம் இங்கிருந்து செல்கிற போது அவன் நம்மை தன்னுடைய அடியானாக ஏற்று அவனுடைய அருள்மிக்க சொர்க்கத்தில் நம்மை உழைவிக்க வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆன் வாயிலாக அல்லாஹ் எல்லா செய்திகளையும் வணக்க வழிபாடுகளையும் நடைமுறை வணக்க வழக்கங்களையும் தெளிவுபடுத்தி பல கோணங்களில் நமக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் அதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் தேர்வு செய்கிற நபிமார்கள் மூலமாக நடைமுறைப்படுத்தியும் காட்டிவிட்டான். அல்லாஹ் எதை மார்க்கமாக வணக்க வழிபாடுகளாக பழக்க வழக்கங்களாக குணநலன்களாக நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்ய வேண்டும் அல்லாஹ் நினைக்கிறான். அதை அவரே ஒரு தூதரை தேர்வு செய்து அவர் மூலமாக அதை வழிநடத்தி செல்லவும் செய்துவிட்டார். ஆகவே நமக்கு எல்லா வகையான முன்மாதிரியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு தந்துவிட்டான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நடைமுறைப்படுத்தி காட்டிய அம்சங்கள்ல நல்ல பண்புகள் உயர்ந்த குணங்கள் இதையும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல இடங்கள்ல நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். ஒரு ஆயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், இன்னக்கல் ஆல வ இன்னக்கல்
நபியே நீங்கள் மகத்தான உயர்ந்த ஒரு குணத்தின் மீது இருக்கிறீர்கள். உயர்ந்த குணம் எதுவோ அதற்கு மேல் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நம்ம எந்த உயர்ந்த குணத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்களை பார்த்தால் போதும். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மகத்தான உயர்ந்த நல்ல பண்பாடுகள் உடையவராக இருந்தான் என்பதை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ் யார நபியாக கடைசி நபியாக தேர்வு செய்தானோ அந்த நபியுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வகையை சொல்வதற்கு முன்பாகவே அவரிடத்துல நல்ல பண்புகள் உயர்ந்த குணங்கள் பல இருந்தன. அந்த குணமுடைய அவர்களை அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா தான் நினைக்கின்ற மார்க்கத்திற்கு தூதராகவும் அல்லாஹ் ஆக்கினான். அப்படி ஆக்கிய பிறகு ஏறத்தாழ 23 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து அவருடைய 63 வயது வரை 23 ஆண்டு காலம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா பாடம் நடத்தினான். எப்படி அவர்கள் அல்லாஹ்வை அடைய வேண்டும், அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா 23 ஆண்டு காலமாக ஒரு அவளுக்கு பாடம் நடத்தி எல்லா விஷயத்தையும் விளக்கி சொன்னார். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன செய்திகள் அவளுக்கு ஆசையனாக இருந்து கொண்டு அல்லாஹ் சொன்ன செய்திகள். அதனாலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன சொல்லை அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டிய வழிமுறைகளை யாராலும் எந்த குறையும் கூற முடியாத அளவிற்கு நிறைவான ஒரு திட்டத்தை அவருடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம், அல்லாஹ்வுடைய ஆணை பிரகாரம், அவருடைய கண்காணிப்பின் அடிப்படையில் நடந்த விஷயம். எனவே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்க வழிபாடுகளை அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்வது போல நம்முடைய பழக்க வழக்கங்களும் அவர்கள் மூலமாக அமைய வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எதை சார்ந்திருந்தாலும் எப்படி சார்ந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்பாக இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதனால் அடிக்கடி சொல்லப்படும் செய்தி என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் ஒரு தனி மனிதராக நின்று ஆரம்பத்தில் அவரை இறைத்துவதற்கு தேர்வு செய்து அவர் 23 ஆண்டு கால வாழ்க்கை முடிகிற போது அவர் மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை ஒரு அரசாட்சி உருவாக்கிவிட்ட ஒரு பெரிய மன்னராக ஆகின்ற வரைக்கும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை அமைத்தார். அதனாலதான் அவர் அமைச்ச பிறகுதான் அல்லது காரணத்துக்கு பிறகு சொல்லினான், அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் உண்மா இருக்கிறது. அவர் தனி மனிதனிலிருந்து குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, எல்லா வாழ்க்கைக்கும் உண்மாறி அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருக்கார். எனவே அல்லாஹ் மிக சிறந்த பண்பாக பாராட்டி சொல்கிற ஒரு பண்பில் ஒன்று நல்ல குணம். இந்த நல்ல குணம் மிக முக்கியமான அம்சமாக எந்த அளவுக்கு சொன்னாலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறான் என்ற ஒரு தன்மையை பெற்று அதன் பெரும்பாக்கியம், அந்த பாக்கியம் பெற்றவனுக்கு அந்த பாக்கியத்திற்கு அடுத்தபடியாக சிறந்த ஒரு பண்பு நல்ல குணம் தான். இந்த நல்ல குணத்துக்குரியவர்கள் நாளை வறுமையில் எனக்கு நெருக்கமாக சமீபமாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சரண் சொன்னாங்க. அப்ப நல்ல குணம் என்ன என்பதை திருமலை குரான் பண்டங்களை சொல்லி காட்டுறான். அதில் நாம் தெரிந்த சில செய்திகளை சொல்வாங்க, அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சிகள். அப்ப எப்படி எல்லாம் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார், அதற்கு முந்தி உள்ள பல்வேறு நபிமாருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கான். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த காலத்து வாழ்ந்த மக்களுடைய பல்வேறு வாழ்க்கையை நம்ம சொல்லி காட்டுறான். எந்த நபிக்கும் அல்லாஹ் மறைவான செய்தி பொதுவா சொல்லிக் கொடுக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்லல. அவர் நபியும் நபிமார்களுக்கு கூட அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா தான் எதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படின்ற சில செய்திகளை சொல்லிக் கொடுத்துருக்கிறான். அந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முந்தி வாழ்ந்த நபிமாருடைய சில வாழ்க்கையையும் சொல்லி காட்டுகிறான். ஆக நாம் அந்த வாழ்க்கையுடைய ஒரு வரலாறு திருமுறை குரான் படிச்சு பாருங்க, எந்த ஒரு நபியுடைய வரலாறும் பிறந்திருந்து இறந்தவரும் கிடையாது. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உள்ள எந்த ஒரு வரலாற்றையும் குரான் சொல்லல. வேறு குரான்ல துடுக்கு துடுக்காக சில பிறந்த விஷயத்தை சொல்லியிருந்தால், சில இறப்பு விஷயத்தை சொல்லியிருந்தால், அல்லது அவருடைய இடைக்கால வாழ்க்கை எல்லாம் சொல்றது நோக்கம் சொல்றா என்ன, அதனுடைய அது நோக்கம் என்னன்னா அவருடைய வாழ்க்கையில் படிப்பினை பெறுவது. அப்படிதான் முக்கியம். நாம் இஸ்லாத்துல மிக முக்கியமான நாம் செய்வது நேரான வழியை பெறுவது. நேரான வழியை பெறுவது என்றால் என்ன அர்த்தம், நாம் மார்க்கம்
என்ற பெயரால் எதை செய்வதாக இருந்தாலும் சொல்வதாக இருந்தாலும் அதற்கு ஆதாரமாக அடிப்படையாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெரிந்து கொள்ளும். எதை தெரிந்து கொண்டிருக்கிறோமோ தெரிந்து கொண்டால் அப்படி செயல்படும். இந்த ரெண்டு இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒன்று. எதை நாம் செய்ய போறோமோ சொல்ல போறோமோ அது குர்ஆன் மூலமாக இஸ்லாமிய பெயரை வைத்து நாம் அப்படி சொல்வதாக இருந்தால் செய்வதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் என்ற இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் முக்கியமாக சொல்லணும். அதான் நல்ல வழி, அதான் சரியான வழி, அதான் அல்லாஹ் காட்டி நேரான வழியும் கூட. அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பயிற்சி அது போன்று முன்னாள் நண்பாவுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பயிற்சிகளை பல விஷயங்கள்ல குராசனம் பார்க்கிறோம். அதுல இந்த குணம் பணிவு, அல்லாவுக்காக யார் இந்த உலகத்தில் பணிந்து வாழ்கிறார்களோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சொன்னாங்க. அல்லாவுக்காக நம்ம அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்வதற்கான பணிந்து நடக்கணும். அதனால சுசலதா சொன்னோம், இந்த பணி ஏற்படுவதற்கு அவங்க சொன்ன முக்கியமான மூணு விஷயம். அவர்கள் தன்னுடைய சகாபாக்கள் பலருக்கு சொன்ன செய்தி, நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவள். அப்ப எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளத்துல எல்லா நேரத்திலும் நம்மை பார்க்கிறவன் நம்முடைய வார்த்தையை கேட்கிறவன் ஒருவன் அல்லாஹ். எனவே நான் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவருக்கு தெரியாமல் சொல்லவோ செய்யவோ முடியாது என்ற பயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்து இரண்டாவதாக ஒன்றை சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே வாழ்கிற போது மனிதர்கள் என்னதான் அல்லாஹ் பயந்து வாழ்ந்தால், அவர் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வை புரிந்து தெரிந்து பயந்து வாழ்ந்தாலும் நம்மிடத்தில் இந்த மனித பண்பிற்கேற்ப பல சிரமங்கள், பல தவறுகள், அது மறதியாகவோ வேண்டும் என்றோ ஏற்படும். நாம் பிறருக்கு பல தவறுகளை செய்து விடுவோம், பலருக்கு பல கெடுதிகளை செய்து விடுவோம், பல அநியாயங்களை சொல்லுவோம். அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய பண்பு என்ன? நீங்கள் அப்படி செய்து விட்டால் அதற்கு பகரமாக ஒரு நன்மையை செய்து விடுங்கள். யாருக்காவது வார்த்தையாலோ செயல் மூலமாகவோ நாம் கட்டாயமாக யாருக்காவது தீங்கு செய்வோம், செய்யாமிருக்கவே முடியாது. அப்படி செய்து விட்டால் அப்படி செய்தவர்கள் அந்த இடத்துல ஒரு நன்மையை செய்து தீமையை அழித்து விடுங்கள். இஸ்லாத்தோட முக்கியமான பண்பு, நாம் யாருக்காவது சொல் மூலமாக செயல் மூலமாக தொல்ல கொடுத்துட்டா அதற்கு பரிகாரமாக ஒரு நன்மையை செய்து தீமையை அழிச்சிருங்க, செய்து அழிஞ்சிடும். மூன்றாவது, மக்களுக்கு பழகிற போது அழகான குணத்தோடு நல்ல குணத்தோடு பழகிக் கொள்ளுங்கள். இப்படி மூன்று பாடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபா படித்து கொடுத்தாங்க. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுத் தூதர் படித்து கொடுத்த பாடங்களை நாம் முக்கியமானவற்றை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு நாம் முற்பட வேண்டும். இந்த வகையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் திருமலை குர்ஆன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக கேள் என்று சொன்ன ஒரே விஷயம் அடிக்கடி சொல்லிட்டு எல்லாம் தெரியும் என்னது, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், குர்ஆன் மூலமாக என்னிடத்தில் நீ அதிகமாக கேள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது என்னது, சத்தம் சொல்லுங்க. குர்ஆன்ல 23 வருஷம் பாடம் சொல்லிக் கொடுத்த பாடங்கள்ல ஒரே ஒரு செய்தி மட்டும் அல்லாஹ் சொன்னா நீ என்ன அதிகமாக கேட்கணும், எப்படி கேட்க சொல்லு நபி என்னை படைத்து பாதுகாத்து வளர்த்து வருவனே ஜிந்தி அறியுமா, எனக்கு ஞானத்தை அதிகமாக கொடு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்டு விட்டது என்ன, கல்விதான். நம்ம வாங்காது எந்த விஷயத்தை நாம அதிகம் வாங்காம இருக்கிறோமோ அந்த ஒரு விஷயத்தை வாங்கணும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் நமக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வித்தியாசம், எல்லா காரணத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த முக்கியமான கட்டளை என்னது, உமிழ்த்து அண்ணா அவ்வளவு சிறுமியின் நபி என் மகள் சொல்லுங்க என்ன சொல்லணும், நான் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் எனக்கு ஏவிய விஷயங்கள்ல அதை நான் செய்ய வேண்டும் செய்யக்கூடியவர்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கிறான். அந்த விஷயத்த சொல்றான். இப்ப எப்படி சொல்லணும், அல்லாஹ் மக்கள்கிட்ட எதையெல்லாம் செய்ய சொல்றானோ அப்படி செய்ய சொன்ன செய்திகளை நான் முதன்மையாக செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில முதன்மையாக இடம்பெற்ற ஒரு செய்தி குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி என்னது, அவர்கள் எதை மார்க்கமாக வடக்கு வழிபாடுகளாக கொள்கைகளாக நன்மைகளாக தன்மைகளாக சொல்கிறார்களோ அதையெல்லாம் அவங்க முதல்ல கடைபிடிக்கணும், அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை விட்டிருக்கிறார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா செய்தியும் நமக்கு செய்து காட்டினார்.
படிக்க தெரியாதுடா
நீ நன்மை செய்ய லாயக்கில்லைன்னு அர்த்தம், நல்ல செய்தி தகுதி இல்லைன்னு அர்த்தம். அவ படிக்க ஆரம்பிச்ச உடனே என்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து அவங்களுக்கு பெரிய சமுதாயத்துடைய ஒவ்வொரு பிரச்சனையும். அப்ப சமூகத்துடைய 23 ஆண்டு காலம் சமுதாயத்துடைய படிக்காகவே அல்ல அவரை தேர்வு செய்தான். அப்ப அதுக்கு முன்னாலும் படி செய்தே செய்தான், மக்கள் எல்லாம் பாராட்டுற படியை செய்தாங்க. ஆனா அந்த படிக்கெல்லாம் மக்கள் என்ன வரல, எதிர்ப்பு வரல. அசல் படி என்னது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆனை படித்த பிறகு செய்த படிக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கு முந்தி உள்ள படிக்க என்ன இருந்துச்சு, பாராட்டுகள் இருந்தன. அப்ப சமூகத்துல பாராட்டி பெறக்கூடிய பணிகளுக்கு பாருங்க, அது இஸ்லாமிய பேர் தாங்காத பணிகளுக்கு அல்ல எந்த மரியாதை. அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு சமூக சேவை செய்கிற போது நமக்கு எதிர்பறணும், கஷ்டம் வரணும், அதையெல்லாம் தாங்கணும். அதை தாங்கிய பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் இந்த பாராட்டுக்கும் மரியாதையும் அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே நாம் எல்லாரும் திருமறை குர்ஆன் படிக்க இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த மாதிரி சென்டர்கள் எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்துருக்கே மாட்டீங்க, நான் நினைச்சு பார்த்துக்க மாட்டேன். நான் எல்லாம் வெளிநாட்டு போட்டு நினைச்சு பார்த்தேன், எல்லாம் எந்த தெரியும் வெளிநாட்டு போட்டு நினைச்சிட்டு இருந்தேன். என்னமோ அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆனை குர்ஆனை படிக்கிற படிச்சு கொடுக்குற ஒரு சூழ்நிலையை அதை உருவாக்கலாம். நீங்க யாரும் நினைச்சுக்கங்க, சவுதி போகும்போது நம்ம கண்ணில் தெரிஞ்சு கொண்டே ஒன்று தான் என்னது மட்டும்தான், அழிப்பு தெரியுதோ ஆளாவில் தெரியும் அதெல்லாம் கவலை இல்லை. வெளிநாட்டு போகணும், முயற்சி பண்ணணும், காசு இருந்தால் கூட கவலை இல்லை, யாரா கடந்துருவான். வெளிநாட்டுக்கு போகிறது 1 லட்சம் நினைச்சிருவோம், அன்னைக்கு சாப்பாட்டு வழியில் ஒரு பேர் கடன் பண்ணான். வெளிநாட்டுக்கு விசா வந்துருச்சுன்னா 1 லட்சம் உடனே நினைச்சு மறுநாள் போயிட்டு வரலாம். அவன் ரியாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு, இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல அல்லாஹ் நல்ல சேர்மத்தில் இப்படி இல்லை அலுவலகங்களை ஏற்பாடு கிட்டத்தட்ட நான் வந்த இடத்துல ஒரு 10 மணி இருந்துச்சு, இப்போ 250 மேலே இருக்குது இஸ்லாமிய அலுவலகங்கள். அவங்க குரானை படிச்சு கொடுக்கணும், ஹதீஸை படிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சி எடுத்துருக்காங்க. நம்ம இதை பயன்படுத்தி குரானை படித்தே தீர்வு வேண்டும் முயற்சி பண்ணி நான் நேரத்தில் தான் பேசுகிறேன். குரானில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வார்த்தை இருக்குது, ஆனால் மடங்கி திருப்பி திருப்பி வர தள்ளி பாருங்க எவ்வளோ இருக்குதான், எண்ணி பார்த்தா 800 வார்த்தை இருக்குது. தெரிஞ்சிருக்கிறான் ஈஸி இல்லைன்னு சொல்ல முடியாது, அல்ல ஈஸி ஆக்கிட்டு அல்லாவே சொல்லிட்டான். இந்த குர்ஆனை நாம் எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். எந்த அத்தியாயம் என்ன சொன்ன, எந்த அத்தியாயம், 54 எத்தனை 4 சொல்றான். நடிகை சொல்ல சொல்றான் 54 அத்தியாயம் படிச்சு பாருங்க, ஒரே அத்தியாயத்தில் 4 படைக்கு மடைக்கு வளர்த்தது குர்ஆன். திட்டவட்டமாக நிச்சயமாக நாம் குர்ஆனை லேசாக வைத்திருக்கிறோம். எதற்காக, அதிர்த்திக்கு நீங்கள் படிப்பதற்காக. சிலர் சொல்லி சொல்லுறாங்கன்னா மெடிக்கல் கால கிளாஸ் சொன்னா 100 பயாரி வர்றாங்க, பாத்தீங்கன்னா 10 பேர் செய்யறாங்க வந்து சேர்த்தலாம், அவ்வளவுதான், 90 ஆகும். அவ அல்ல கேக்குற கேள்வி என்ன பதிலு, என்ன பதிலு, நாங்க படிக்க தயாரா இல்லை. சொல்ல மாட்டீங்கன்னா சொல்ல மாட்டோம், அப்படி நம்ம யாரும் பதில் சொல்ல மாட்டோம். நம்ம செயல காட்டுன்னா நாங்க படிக்க தயார் இல்லை. ஆகவே குர்ஆன் ரொம்ப எளிமையான, ரொம்ப லேசான, நீங்க படிச்சு சார் ஒரு முயற்சி எடுங்க. இன்சாலா இங்க இருந்து வேற டியூட்டி முடிச்சிருந்த கால் முடிச்சு போறதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டுவேன், என் பிள்ளைகள் அவங்கள மனுஷங்களும் அதை செய்யுங்க, இப்படி உயிர் பண்ணுங்க, எப்படி இருக்கிறது போகிறதுக்குள்ள செய்துவேன், குர்ஆனுடைய பொருள் எடுத்து படித்து விடுவேன். நீ முயற்சி எடுத்து பாருங்க, கட்டாக இருக்க சார். அந்த சிந்தனை வந்துச்சு என்று சொன்னால் அல்லாஹ் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்கிற லேசாக கேட்கலாம். எனவே அந்த சிந்தனை வரணும். இந்த அடிப்படையில் திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்த பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம் என்பது பணிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பயிற்சி கொடுத்த பயிற்சிகளில் பணிவு, ஆனால் அடக்கம், நல்ல குணம் இதையும் படிச்சு கொடுத்துருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தது மட்டும் இல்ல, சஹாபாக்கள் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்பு இருந்தவங்களை பாராட்டி சொன்னான். எனவே அருமை சகோதரர்களே, நாம் கவனமாக சொல்லக்கூடிய விஷயத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, போய் என்ன செய்யுங்க, முடிஞ்சா
திரும்ப இந்த நிலையை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை வந்துச்சு.
சரியான உணவு கூட இல்லையே. இந்த மார்க்கத்துக்காக தன்னை தன்னுடைய உயிரை குரலை எல்லாம் தியானம் செய்யப்படி இந்த மக்கள் மக்களுடைய முன்ன கூட சரியான உணவு இல்லாமல் தடுமாறான் பார்த்த உடனே அல்லாஹ் கைந்தான். அல்லாஹும்ம லா ஆயிஷா இல்லா ஆயிஷா ஆகரா, யா அல்லாஹ் வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை அல்ல, மறுபடி வாழ்க்கை தான் வாழ்க்கை. இவருடைய முஹாஜிர்கள் உனக்காக இந்த மார்க்கம் செலுத்தியிருந்திருக்கிறார்கள், முஹாஜிர்களுக்கும் அவளை அரவணைத்து உதவி முடிந்தால் இந்த அன்சாரர்களுக்கு அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக துவாக்குகிறான். அவன் மனசுல கவலை வந்துச்சு. ஆனா யாரை பற்றி கவலைப்பட்டார்களோ அந்த முஹாஜிர் அன்சாரர்கள் மறுபடி சொன்ன தெரியுமா, தலைவருக்கும் தொண்டருக்கும் இருந்த ஒரு இணைப்பு பாருங்க. அவ இஸ்லாத்தின் பேரால் ஏற்படக்கூடிய இணைப்பு இப்படித்தான். எவ்வளவு வறுமை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் பெரிய அழைக்கு நமக்கு அது இல்லையே, இது இல்லையே, பெரிய வாய்ப்பு வசதி இல்லையே, நாட்டில் பல்வேறு வாய்ப்பு தொழிலாளர்கள் பொருளாதாரத்தில் படிப்புல பட்டங்கள்ல நமக்கு சமூகம் இல்லையே என்றெல்லாம் அப்படிப்பட்ட கவலைகள் இருந்ததே இல்லை. அவ என்ன சொல்றாங்க, நாங்க யார் தெரியுமா, அவங்க ரசூல் சொல்லி வார்த்தை, நாங்கள் உங்களை தூதர் என்று முகமது எப்போது தெரிந்து கொண்டு உடன்படி செய்தோம், அப்படி உடன்படி செய்திருந்தாங்க. ஆக நாங்கள் உங்களுடன் புதிவோடு வந்துவிட்டோம், எல்லா நிலைகளும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து போராட தயார் என்ற கொள்கையில் வந்திருக்கின்றோம். அவ என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்ய வேண்டாம், எங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, பாருங்க எப்படி ஒரு இடம் பாருங்க. அவ தொண்டர் சல்லதாசனுக்கு ஒரு கவலைனா இவங்களுக்கு அதை நேர் மாற்றி அவங்க சொல்றாங்க. அவ இப்படி ஒரு புகர் பிணைப்பு இந்த இஸ்லாத்தின் மேலாம் இருந்துச்சு. அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்தை எல்லாம் பல தலைவர் பார்த்ததுனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு கவலை ஏற்பட்டுச்சு. உடனே அல்லாஹ் சொன்னார் தெரியுங்களா, லா தமுத்தன் ஐனைக், ஒரு ரெண்டு கண்களையும் நீ செலுத்தாதே, இலா மா மத்தானா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும், நீ எந்த மக்களை எந்த சமூகத்தை பார்த்து அவருடைய வாய்ப்பு வசதிகளை பொருளாதாரத்தை பட்டம் பதவிகளை பார்த்து நீங்க அவளை பார்த்து இந்த மக்களை பார்க்கிறீங்க, இந்த மாதிரி பார்த்து பார்க்காதே, இப்படி பார்க்கிறதுக்கு இப்படி பார்க்க என்ன செய்யணும், ஒரு தகசில நிலையும் அதற்காக கவலையும் படாட்டான். நமக்கு அவன் சமுதாய கவலைகள் அதை சொல்லுவோம், என்ன சொல்ல சமுதாய பின்னடைவு இருக்கிறாங்க. இந்த வகையில் ஒரு தலைவருக்கும் இஸ்லாமிய ரீதியாக பின்னாடி கவலை இல்லை. நம்ம சமுதாயத்தில் வந்திருக்கிற இந்த தலைவரும் இந்த விஷயத்தை அவ்வளவு பெரிய கவலை எடுத்துக்கலாம். எந்த கவலைய, இஸ்லாத்தில வந்து மைக்கேல் வந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல பின்தங்க என்ன அர்த்தம், குர்ஆனையும் அதை படிக்காம இருக்கிறாங்களே என்ற கவலை யாருக்கு இல்லை. ஆனா அது அறகுறையா படிச்சு வந்த காலத்தை இப்படி சின்ன வந்துருச்சு, என்னது சமுதாயத்துல வந்து என்ன நமக்கு சனிபங்கு இல்லை அல்லது பிரசண்ட் இல்லை, அவங்களுக்கு இருக்க அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, அந்த அளவுக்கு இல்லை, அதுக்காக போராடணும், அதுக்காக கொள்கையை மறந்தால் பரவாயில்ல வாங்கணும். கொள்கை தான் முக்கியம் சொல்லுவாங்க, கொள்கையை மறந்துட்டாவது வாங்க, கொள்கையை மறந்த யாராயிடுவாங்க, இந்த மறந்தா காது அல்லது காவல் அந்த மறந்துக்கு வந்தா முஸ்லீம் அவன் முஸ்லீம் முஸ்லீமுக்காக போராடணுங்கிற கொள்கை போய் என்ன ஆயிடுச்சு, காவிரி காவிட்ட போனால வாங்க என்று கூட அளவு நிலமாயிருக்கு. அப்ப சமூகத்துல இந்த கவலை பறந்து போச்சு. நீங்க யோசி பாருங்க, குரான ஹதீஸ படிங்க படிங்க என்று சொல்லக்கூடிய கவலை குறைஞ்சா சொல்றதே இல்லை. குரான் மக்கள் சொன்னாங்க படிங்க என்று வறுப்புன்னு சொல்லி கூட பார்க்க முடியல. ஆனா அல்ல வறுப்பு தெரியாதான், குரான படி அல்ல அவளை தூதர பேச கண்ணு வெளியே கொடுத்தத அங்க போகாத, அந்த கவலை உனக்கு தேவையில்லைட்டான். உடனே சொல்லு சொன்னா நான் உனக்கும் உன்னை மக்களுக்கு எதை நான் நினைச்சு அதுதான் உனக்கு சிறந்தது, நீ இதெல்லாம் பார்க்க கூடாது என்று எச்சரிக்கை ஒரு ஆயிரத்தில் சொல்லும் போறீங்க, காவல படிச்சிருப்பீங்க, நாளை வெள்ளிகள் சில ஓரங்க கவனிச்சு பாருங்க, வரா தாவது ஐநாக்க அன்னும் துரீது ஜீனத்தில் ஹயாத்தின் துன்யா நாசமாக அந்த வார்த்தை அந்த வார்த்தையுடைய அழுத்தத்தை பாருங்க. நீ இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பத்தை அலங்காரத்தை பார்த்துடைய கண்ணை செலுத்தி விடாதீங்க, நான் யாரமா சொல்றா பாருங்க. மிகப்பெரிய செல்வாக்கு வசதி வாய்ப்போடு இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக மிகப்பெரிய ஏழையாக வறுமையாக ஆன அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து எல்லாம் சொல்லி வார்த்தை என்ன, எதுக்காக சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்காக வருத்தப்பட்டதில்லை, தனக்காக வருத்தப்பட்டது, வேற யாருக்காக வருத்தப்படாங்க, தன்னை சார்ந்திருக்கிற சமுதாய மக்களுக்கு நல்ல வாழ்வில்லையே இது வருத்தப்பட்ட போது சொன்னால் துணி சீனத்தில் துன்யா உலக அலங்காரங்களை நாடி விரும்பி நீ இந்த கண்ணி வழி செலுத்தாதே. எவருடைய உள்ளம் சரியான உள்ளமாக சத்தியத்தின் பக்கம் சாயாமல் அசத்தியத்தின் பக்கம் உள்ளத்தை கொண்டு போயிட்டு அவன் பக்கம் அவன் கட்டுப்படாத
ரெண்டு செய்தியாகும். ஒண்ணு என்னதே, சமூகத்தில் ஏற்பட்ட கவலை பிற சமூக பிற மக்களை பார்த்து வந்து ஒரு கவலை வந்துச்சு. அடுத்து என்னது, அந்த கவலை கவலை வரும்போதெல்லாம் அந்த யாரை பத்தி பார்த்தாங்களோ அவங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய தலைவர்கள் அவங்களுடைய ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, அல்லாஹ்ங்கிற வார்த்தை விட்டு அப்பா இருக்கிறான். அல்லாஹ் ரெண்டு செய்தி நல்லா செலுத்தாத எவனுடைய உள்ளத்தில் நேர்மை சத்தியம் இல்லை அவருக்கு கட்டுப்பட்டு நடக்காரே. ஏன்னா அவங்க வந்துடும், இந்த மக்களுக்கு நல்ல வாழ்க்கை வேணும், இந்த மக்களுக்கு உயர் வேணும், இந்த மக்களுக்கு பாடுபடணும் நினைக்கும் போது யார சார்ந்து வந்துடும், இந்த மார்க்கத்துக்கு அப்பாடுகள் சார்ந்திருக்க வேண்டும், அவர் இணைந்திருக்க வேண்டும், அவர் சமரசம் செய்யப்படா வந்துடும். அதனால அல்ல சொன்ன தாங்க பார்க்காத என்ன செய்யணும், உன்னை உன்னை மார்க்கத்தை ஏற்றி வந்திருக்கிறார்களே அந்த மக்களோடு படிந்து இருந்து கொள். அப்ப யாரெல்லாம் ஆரம்ப காலத்துல இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ் என்ற பார்வையில் வந்திருக்கிறார்களோ அந்த மக்களோடு நீ இணங்கி படிந்து நடந்து கொள். அவ இங்க சேர்ந்து எங்க சேர்ந்துடாத, புற உலகத்து மக்களும் சேர்ந்துடாத, இந்த கோட்டுக்கு அப்பா குர்ஆன் அப்பா நம்ம கூட சேர்ந்து விடாதே என்று அல்லாஹ் நீ எச்சரிக்கை சொல்லி காட்டான். வேறு என்ன செய்யணும் சொல்லு, அந்த மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய பொருள் நீ சொல்லு, இன்னி அலன்னதீருல் முபீன், என் பணி பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்கும் போது எச்சரிக்கை செய்யக்கூடியவன் தான் என்று போய் சொல்லுவேன். இது அல்லாஹ்வுக்கு செய்த பணி. என்னை அபிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹ் நிறைய படித்து கொடுத்த பாடம் பணி. எதுக்காக பணினா அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக படி வேண்டுமே தவிர அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் உலக வாழ்க்கைக்காக பணிந்து பயந்து அப்படி போகக்கூடாது என்ற பாடத்தை நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த அடிப்படையில் திருமணங்கள் படிச்சு பாருங்க, அல்லாஹ் திருநஷேகத்தால ஏராளமான செய்திகளை இந்த அடக்கம் அல்லாஹ்வுக்காக படிந்து பயந்திருக்கக்கூடிய சிலை சொல்லி காட்டேன். இதுல மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்களை உயர்ந்த உன்னதமான பாக்கியம் கல்வி இறைக்கல். அதான் சொல்றான் கதையாக இந்த உலகத்துல யாருக்கு ஞானம் அறிவு அல்லாஹ் சம்பந்தப்பட்ட அறிவு கொடுக்கப்பட்டு ஏராளமான பாக்கியம் பெற்றுவிட்டான். நினைக்கிறது நல்லவங்க அடிக்க சொல்லிட்டு நல்லவங்க கூட நம்ம கூட பழகக்கூடிய நல்ல சிந்தனை கூட ஏதாவது சொல்லுற போது என் பையனுக்கு நல்ல ஒரு டாக்டர் படிக்க வச்சு துவாச்சிங்க, இன்ஜினியர் படிக்க வச்சு துவாச்சிங்க, ஒரு ஆளும் என் பையனை குரான் படிக்க துவாச்சிங்கன்னு சொல்றதே இல்லை, அரிசி படிக்க வச்சு துவாச்சிங்க, ஏன்னா அதை தேவையில்லை, அது யாரும் பார்க்க வேண்டிய விஷயம். அதை போல என் பிள்ளைக்கு நல்ல ஒரு டாக்டர் பண்ண பாருங்க, ஒரு இன்ஜினியர் பண்ண பாருங்க, ஒரு ஆள் தப்பித்த வரை ஒரு குரான் படிச்சு அவங்க பார்க்க சொல்லலை, ஏன்னா இவெல்லாம் தேவையில்லாத சமூகத்துக்கு அவன் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் இருக்கணும். இதுதான் மக்களுடைய பார்வை பாருங்க, எப்படி மக்களுடைய பார்வை பாருங்க, இப்படித்தான் நம்முடைய சிந்தனை நம்முடைய போக்குறா இருக்கு. அதனால பணிவு அல்லாஹ்வுக்காக படிப்பது அல்லாஹ்வுக்காக பயப்பட முடியுமா அந்த உடல் இருக்கார். அதனால அல்லாஹ் படித்து கொடுத்து பாடத்து கொஞ்சமா படிங்க இன்ஷால்லா. புகாரில் ஒரு ஹதீஸ், எப்படியெல்லாம் பணிவு ஏற்படுது பாருங்க, அல்லாஹ் எப்படி பயிற்சி கொடுக்குறான். மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் நடந்த செய்தி ரசூல சொல்லி காட்டான். அதே இல்லை புகாரி முஸ்லீம் போன்ற இந்த ஹதீஸ்கள் ஆதாரப்பூர்வமான செய்தி அதை நான் படிக்கிறோம். அதில் ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு தடவை இப்ரு அப்பாஸ் அலி இஸ்லாமு தலாட்ட போய் ஒரு கேட்குறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு ஹிவர் ஹிவர் என்ற ஒரு நல்லடியானது படித்தார் பாடம் பெற்றார், அந்த மூசா என்பவர் பனு இஸ்லாம் நபி அனுப்பப்பட்ட மூசா இல்லை என்று கருதி கொண்டிருக்கிறார், இது பற்றி ஒரு கருத்து என்ன. அந்த காலத்தில் நிறைய பேர் சில சந்தேகங்கள் வரலாம், அவருக்கும் சந்தேகம் உடனே அவன் சொன்ன வார்த்தை கரும கரிம அல்லா, அவன் அல்ல அவரை விரோதி புரிஞ்சு சொல்றான். அவர் தான் யாரு, பனு இஸ்லாம் போட்ட மூசா திருத்துதல் சொன்னான். சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை நடந்த சம்பவத்தை அப்படி சொல்லி காட்டேன். என்னன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான், மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அவன் பிரசங்கம் பண்ணும் போது கேள்வி கேட்க விட்டு வச்சுங்க, மக்கள் இஷ்டம் போல பல வேலை கேள்வி கேட்பாங்க, அது மாதிரி கேள்வி கேட்டணும் அவனால் கேள்வி கேட்டார். இப்போ இருக்கிற அறிவாளிகள் சிறந்த அறிவாளி யாருன்னு கேட்டார். இப்படி கேட்டவொடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, அதான் நான் தான். ஆனா உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது பெருமையா இல்லை, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அன்றைக்கு வழி யார்ந்த வருது மூசா அலைஹிஸ்ஸலாம், அப்ப சமூகத்துல வந்து அல்லாஹை பற்றி ஞானத்தை ஞானம் சொல்லக்கூடியவங்க யாரா இருக்கணும், சிறந்த அறிவாளி, சந்தேகமே இல்லை. அன்று எண்ணத்துல அவங்க சொல்லிட்டு வேற பெருமையை நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லல, பெருமையா சொல்லல, அவர் கேட்ட கேள்வி பதில் சொல்லணும் நான் தான் தான் பதில் சொல்றாங்க. அப்படி ஒரு ஆள் கேள்வி கேட்டா நான் தான் சொல்லக்கூடாதான், எப்படி சொல்லணும், அல்லாஹ்வுடைய
கிருபையினால அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஞானத்தை அந்த ஞானத்தை நான் வந்து திருச்சிக்கும் சொல்லாம தவிர நான் தான் பெரிய வாழ் சொல்லிக்கும் சொல்வது என்னது நான் தான் பெரிய அறிவாளி அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுத்துல அவளுக்கு கொடுத்த சோதனை நான் தான் பெரிய அறிவாளி சொல்லல நீ நான் ஒரு அறிவாளி வச்சிருக்கேன் போய் பாரு குர்ஆன்ல சூரத் யூசுஃப்ல சொல்றான் ஃபவுத்து புல்லி ஃபவுத்து புல்லி தி இல்மின் அலீம் இந்த உலகத்துல எந்த ஒரு அறிஞனாயினும் அவளுக்கு மேல ஒரு அறிவாளி இருப்பான் அவன் யாரும் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் யாரும் சொல்லவே முடியாது இங்க இருக்கிற யாரும் சொல்லுங்களா இங்க இருக்கிற யார் யாருக்கு எல்லாம் தெரியும் யாரும் சொல்லுவாங்க டக்குனு சொன்ன ஒரு பத்து நிமிடம் கேப்பது தெரியும் உனக்கு வாயவே கவர்மெண்ட் அவன் யாருக்கு எல்லாருக்கும் எல்லாரும் தெரிஞ்சாரு அப்ப ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சிருப்பான் யாரும் சொல்லி காட்டான் அப்ப இப்ப சொல்லுங்க சொன்ன அல்லாவுடைய கிருப்பினா இதை நான் தெரிஞ்சிருக்கிறேன் இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய பாடம் அவ அப்படி சொல்லாம சொன்னதுனால சொன்னா என்னுடைய அடியாரு நல்ல ஞானத்துக்கு இருக்கிற அவனை பாரு நடந்திருக்கிறார் அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் எப்படி பாக்குறது யாரையும் பார்க்க சொல்லிட்ட நான் எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது என்ன அப்ப நீ என்ன செய்ய ஒரு ஒரு பை ஒரு பையில ஒரு மீனை வச்சுக்க அந்த மீனை கொண்டு போகும்போது அந்த மீன் எங்க காணா போது அந்த இடத்துல இருப்பார் போய் படிப்பான் பாருங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னதுக்கு அல்லாஹ் சொன்ன பாடம் பாருங்க எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லல நான் ஒரு ஆளை வச்சுக்க போய் அவர்கிட்ட போய் படிக்கிறான் போயிட்டே இருக்கிற போது கடைப்பு என்ன செய்வோம் அவ படுத்து தூங்குற இடத்துல மீனை செய்தது ஒரு கடை ரெண்டு மஞ்சுமார் மாறினா ரெண்டு கடை சந்திக்கிற இடத்துல அங்க இருந்து மீன் போயிடுச்சு போய் போறோட கவனிக்கல இவர் பார்த்தா சொல்ல மறந்துட்டார் ஆனா தூங்கில எடுத்து போயிட்டே இருக்கிறாங்க போன உடனே பசி வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் எடுத்து சாப்பிடுவோம் உடனே எடுத்து சாப்பிடுவார் ஆஹா ரொம்ப அன்சார் இல்ல ஷைத்தான் ஷைத்தான் தான் மறக்க வச்சுட்டாங்க நல்ல விஷயத்தை மறக்க வைக்கலாம் யாரும் இருப்பா ஷைத்தான் துன்யா விஷயத்தை வரக்கூடவே மாட்டான் வியாபாரம் பண்றது விவசாயம் பண்றது யாரும் கட் பண்றது காசு வரல முக்கியமா டியூட்டி இருந்துச்சு அப்படி சொல்லக்கூடிய ஆளுக்கு காய்ச்சல் தலைவர் சொல்லக்கூடிய ஆளுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டியூட்டிகள் கரெக்டா போயிடுவாங்க போடுறதுக்கு கரெக்டா போய் எங்க மட்டும் வரமாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்தை படிக்கிறதுக்கு மட்டும்தான் நேரம் இல்லை சில நேரம் இல்லை இது வேலை இல்லை வேலை இருந்துச்சு நம்ம வேலை இல்லாத கேட்க வேண்டியது இது இந்த குரான ஆச்சரியம் கேட்கறது யாரும் வேலை இல்லாத நீ வளமையா வந்தா உடனே கேட்கலாம் எந்த புறம் காணும் உங்களுக்கு தெரியாத முக்கியமா வேலை வந்துருச்சு அப்ப என்ன எடுத்தோம் முக்கியமான வேலை இல்லாண்டி போல எங்க போனோம் சென்று போய் படிச்சுக்கலாம் அவ்வளவுதான் அவ வேலை இல்லாதவங்க நேரம் அந்த அப்படி நினைச்சு வச்சுக்கிறாங்க மக்கள் நீங்களும் நல்லா நம்ம தீசுகிறோம் அப்படித்தான் நீ பாருங்க யாரா இது வண்டி போகும் இடத்துக்கு வண்டி போகும் அஞ்சு நிமிஷம் திருப்பி வந்து வண்டி போயிருக்கோம் நான் வண்டி போயிட்டு வீடு போயிருவோம் எனக்கு போனோம் நான் வந்தேன் வண்டி போயிட்டுங்க ஆனா இவர் ஒரு சட்டை வாங்கல அந்த செய்வாரு அலுவலகம் இருந்து பிடிச்சி வண்டி அம்மா வர்றாரு ஜுபைல இருந்து வர என்னங்க உங்க பத்திரியா நான் அங்க பாருங்க எங்க பத்திரியா இருந்தாங்க இந்த லாபம் தெரிஞ்சு அங்க இருந்து வந்துடுறாங்க இந்த விஷயத்துல லாபம் யாருமே தெரியல அப்ப அதை நம்ம கவலை இல்லை மூசா சாலை போட சொல்லிட்டான் உடனே பார்த்து மறந்து போயிட்டாரா வா திரும்ப அங்கதான் போய் அவன் நல்லா அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு வா போ கூப்பிட்டு வந்துட்டார் கூப்பிட்டு வந்தா சொன்ன இடத்துல யாரு இருக்கா அவர் இருக்கல அவர் இருந்த உடனே மூசா அந்த மாதிரி நான் படிக்கணும் இருக்கிறேன் ஒரு நபி ஒரு ஆண்டு படிக்கிட்டு வந்தா ஏன்னா அந்த படிக்கிற சொல்லி கேட்கும் போது அல்ல இந்த சூரத்துக்கு நாளைக்கு உதவிகள் உதவிகளா எல்லாம் மெம்பர்ல யாருமே பாக்குறாங்க எம்பர்ல இம்பான் யாருங்க பிறகுதான் நம்ம ஆண்டு தௌபீன் வாதிகள்ல 90% பாத்தீங்கன்னா இவா மெம்பர்ல ஏறவர் ஒரு சேர்ந்தான் நான் படிச்சு மாதிரி போறதுல பாத்தீங்கன்னா அடி வார வாரம் சொல்ல முடிய சீக்கிரம் விஷயம் எது இம்மால ஏறின பிறகு அவன் சேர்ந்தான் அப்ப அந்த மாதிரி இருந்தா அவங்க பேரை செய்யப்படாது நான் எல்லாரும் சொல்லி யார் அவனுக்கு நாளை காலையில் ஒரு மெசேஜ் கொடுங்க என்ன ஒரு நாள் தெரிஞ்சவங்களா இன்னைக்கு ஜும்மா ஜும்மாக்கு எப்படி போனோம் மெம்பர்ல ஏழு குதி போங்க அப்படி போகாட்டே கிடைக்காது ஜும்மா அவன் பதிய அனுப்பி வச்சுக்க நல்லது எத்தனையோ மெசேஜ் அனுப்பல இந்த மெசேஜ் என்ன கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அவன் நீங்க சீக்கிரம் போயிருக்கீங்க சொன்னாலும் போக முடியாது அவன் சொன்னதுக்காக குந்தி போவீங்க நிறைய பேர் பாக்குறாங்க நான் மார்க்கம் பார்த்தா சுகானுல்லா தௌஹீத் வாதி மற்றவங்க எப்படி இருப்பான் குரானை சொல்லக்கூடிய நான் தௌஹீத் வாதிகள் சமுதாயம் இப்படி சொல்றவங்க பாத்தீங்கன்னா ஜும்மாவுடைய மெம்பர்ல ஏந்த பிறகுதான் 90% அதை நிலை மாத்துங்க அவ இந்த மாதிரி விஷயங்களை மாதிரி இந்த மாதிரி நம்ம செயல்பட்டாலும் நம்ம எல்லாம் கட்டுப்பட்ட மக்களாக மாற முடியும் அப்ப மூசா அரசு போயிட்டு போற உடனே அவர்
போய் சொல்றான், இந்த மாதிரி நான் உன படிக்க வந்திருக்கிற, அதெல்லாம் உன்னால முடியாது, நீ எங்கிட்ட இருந்து உன்னால பொறுமையாக படிக்க முடியாது. ஒரு நபி அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் ரொம்ப தெரிஞ்சவன் சொன்னதுக்கு அல்லாஹ் கொடுத்து பரிசுட்டு பாருங்க, யாரும் தேடி போனாரோ அவரை படிக்க போற நான் வந்திருக்கேன்னு சொன்னா நீ எங்களை படிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்றார். உன்னால சரித்து தலைப்பு தம்பி இருக்க முடியாது அப்படிலாம் இல்லை, நான் கட்டுப்பட்டு ஒரு பொறுமையா இருக்கிறேன், நான் படிக்கிற எப்படியாவது படிச்சேன். ஏன் ஏன் சொல்ற அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான், வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். அவன் நான் பொறுமையானோட படிச்சுக்கிறவேன்னு சொன்னார். சரி அப்பயா சரி வா, அவன் நான் சொல்றது கடைசி கட்டப்போ அவன் பொறுமையா கேட்கணும் சரத்து வச்சு. அப்ப அந்த சரத்து சொல்லி தான் கூட்டு போனார். அவன் போன உடனே ரெண்டு பேரும் செய்தாங்கடா, ஒரு கப்பல்ல போயிருந்தான், ஒரு கப்பல் போனா அந்த கப்பல்ல உள்ளவங்களுக்கு யாரும் தெரிஞ்சிச்சு, ஹிதர் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே செய்யிட்டாங்கன்னா அவரை இந்த கூலி இல்லாம ஏத்துட்டாங்க. ஏத்துன உடனே ஒரு குருவி வந்துச்சு, ஒரு குருவி என்ன செஞ்சுன்னா அந்த களை தள்ளி அப்படி கொத்துச்சு போட்டு சொல்லு. அவர் ஹிதர் சொன்னார் முசாட்ட, முசாவே அந்த குருவி பார்த்தியா, அது என்ன செய்யுது கடலில் கொத்து, ரெண்டு கொத்து தான் தண்ணி, எவ்வளவு தண்ணி போயிருக்கும், எவ்வளவு போயிருக்கும், நிறைய பேருமா குறைவா ஏதாவது கடல்ல. இதுதான் ஓ அறிவு, நம்ம ஏன் அறிவு, அல்லாஹ்வுடைய ஞானத்துல ஏன் அறிவு, ஓ அறிவும் இந்த குருவி குத்துச்சுதான். இதுதான் முதல் பாடம். என்ன சொல்லுவாரு, என்ன சொல்லிட்டு வந்த, நான் பெரிய அறிவா சொன்னீங்கள, அவன் உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இருக்கிற அறிவு, எனக்கு படிக்க சொல்லி நான் அழைச்சிருக்கான் வந்தேன், நீ பெரிய அறிவாளர் சொன்ன, ஒன்னு அறிவா சொன்னாலும் இரண்டு அறிவிக்கிறான், உனக்கும் எனக்கும் இருக்கிற அறிவு எவ்வளவுதான், இந்த குருவி குதிச்சு பாரு இந்த அளவுதான். சுபகாரம் எல்லாம் எப்படிப்பட்ட பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் சொல்லிவிடும் போது சரத்து ஒன்றும் சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாதுமா, ஏறி நாங்கள் ரெண்டு பேரும் ஏறியாச்சு, ஏறி கப்பல் கொத்தூரம் போச்சு. மூசா சில அவங்க கூட்டு போற கிளர் பழைய ஒரு பழைய காலத்துல அந்த பழைய அவன் சும்மா ஃப்ரீயா இருக்கிறான், பிரியாது கொண்டு போறான் இவரை சேர்ந்த பழைய பழைய என்ன ஆகும், டேமேஜ் பண்ணி அவங்க ஆளை விட்டுவாங்க, தண்ணி உள்ளதை என்ன ஆகும், உடற மூசாது கோபத்துக்கு என்னப்பா இந்த மாதிரி பழைய உடைக்கிற சொல்ல கேட்கக்கூடாது. அவன் மூசாது சில பொறுமையா இருக்க முடியாது, அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், உனக்கு தெரிந்த ஞானம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஞானம் உனக்கு தெரியாது. அவ அல்லாஹ் அவர் சேர்ந்து சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கான், அது உனக்கு தெரியாது. இல்லங்க, ஒரு கப்பல்ல போய் தண்ணி போட்டப்பட என்ன, நம்ம அறிவுக்கு மூசாலை சொன்னது சரி, என்ன எது சரி, ஓட்டப்பட்ட அதான் ஓட்டப்பட்டு விடமா, இப்ப நம்ம கப்பல் யாரும் ஓட்டப்பட விடுமா, விட மாட்டோம், நம்மளும் சேர்ந்து முக்கி போயிடுவோம், அவரும் கூட முக்கிய நம்மளும் சேர்ந்து முக்கி போயிடுவோம், அது ஓட்டப்பட்டது தவறு. ஆனால் இப்படி ஓட்டப்படக்கூடிய ஆள்கிட்ட அல்ல போச்சிருக்கான் படியே, அப்ப அவற்றை என்னமோ எனக்கு விஷயத்த அல்ல செய்யலாம் சொல்லிவிடுறாங்க. அல்லாஹ் யாரை படிக்க சொன்னானோ அவருக்கு அல்லாஹ் ஸ்பெஷலா செய்திருக்கான், சில செய்தி சொல்லி கொடுத்துருக்கான், அதனால படிக்க போயிருக்கான். அவர் படிக்க போன்னு சொன்ன ஆளு என்ன சொல்றாரு, என்ன செய்யக்கூடாது, நான் என்ன கேட்கக்கூடாது. அப்ப அந்த மாதிரி கேட்கற மாதிரி வேலை செய்யக்கூடாது அர்த்தம், நீ பாத்துக்கணும் செல்வந்து, நான் வச்சு கூட கேட்கக்கூடாது, கோபப்படலாமா, என்ன அர்த்தம் கோபப்பட மாதிரி கேட்பான். அவ என்ன கோபப்பட மாதிரி கேட்பான், நிறைய பேர் வந்து புறம்போய் ஆரம்பிச்சுவாங்க, நான் விஷயம் கேட்கணும் கோபப்படாது, அப்படின்னு கோபப்பட மாதிரி கேட்பாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன இந்த மாதிரி பதிலும் சொல்லிட்டான், கேட்கணும் கேட்கிற மாதிரி செய்வான் அர்த்தம், அப்ப இவர் புரிஞ்சுக்கணும் என்னமோ அவர் சொல்ல போறாரு, இவர் பொறுக்க முடியல, தின்னப்ப கப்பல் போட்டு போட்டு இது அநியாயமா சேட்டு போன முதல்ல சொன்ன கேட்கக்கூடாது, கேட்காத நான் தெரியாம கட்ட விட்டு அந்த ஞாபகம் எந்த ஞாபகம் அல்ல சொல்லுங்க படிக்கணும். அப்ப என்ன நல்லா கேட்டீங்க, ரெண்டு விஷயம் ஞாபகம், மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற அறிவினால் என்ன செய்ய முடியாது, எல்லா செய்தியையும் விளங்க முடியாது. ஆனா என் அறிவுக்கு இது பொருத்தம் இல்லை, இது புதான ஆயத்தான் இருக்காது, அப்படியே முடிவு பண்ணி நம்ம யாராகிடுவோம் சொல்ல புரியுது அவனுக்கு, அதிக சொல்லுங்க இந்த குரான் ஆயத்தை என்ன செய்யணும், நம்ம அறிவிப்பு பண்ணல அப்படிதானுங்க. ஒரு கப்பலுக்கு பட்டு பட்ட சும்மா அடுத்து பதிவு ஒரு பையன் கொஞ்சம் கழுவு திருத்தி பண்ணுவோம்,
யாரு நம்ம இந்த பாதத்துக்கு ஓடுவோமா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கொண்டு ஓடுன்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம் அவரை கொண்டு ஓடுவோம் ஊரு கூடி அவரை பிடிச்சு கொண்டு வரோ அநியாயம் வந்து கொண்டுட்டேன் அவன் இந்த மாதிரி வேலை யார் செய்யறா கீழே செய்யற அப்ப ஒவ்வொரு தடவை என்ன பத்தி நியாயம் பண்ணாலும் அவன் கேட்டிருக்கிறான் அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சில ஞானத்தை மறைத்து வைத்திருக்கிறார் யாருக்கும் செய்ய முடியாது தெரிய முடியாது அப்ப ஏன் அறிவுக்கு படல ஓ அறிவுக்கு படல என்பதனால என்ன செய்ய முடியாது அல்லாஹ் சொல்லலாம் சொல்லலன்னு வரப்போற அப்ப ஒரு சில செய்திகள்லாம் நமக்கு புறப்பட வச்சிருக்கிறான் அந்த நேரத்துல மூமியுடைய வாயை தவறணும் ஆமனத்து இல்லா யார் நம்புறேன் அல்லாஹ் அதாவது சொல்லி காட்டணும் இந்த மாதிரி வரும்போது நம்முடைய ஈமான பாதுகாப்பு சொல்லணும் இப்படி சில சில செய்யங்களை திருமணி குரான் மூலமாக அல்லாஹ் இல்ல சேரவத்தால பயிற்சி கொடுக்குறான் படி அடக்கம் இந்த வருஷம் நிறைய படுத்து இது மாதிரி நிறைய செய்திகளை அல்லாஹ் வந்தாலும் அல்லாவுடைய ரசூலுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் நான் படித்து ஒரே ஒரு ஆயிரம் மணி அரைஞ்சோன்னு வந்த டைம் ஆயிடுச்சு டைம் வரும்போது தொடர் சொல்லுவேன் நீங்க எல்லாம் யோசிச்சுங்க நான் சொன்ன விஷயமான நோக்கம் என்னன்னு சொன்னா படி அல்லாவுக்காக நான் படி என்ன அல்லாஹ் எடுத்தோம் குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றை சொல்லுகிற வச்சுக்கோங்க அந்த குர்ஆன் ஒன்றை சொல்லிவிட்டால் நம்ம அறிவுக்கு என்ன செய்யறாது புறப்படல நம்ம சிந்தனைக்கு சரியா படல ஆனால் நம்ம சொல்லி வார்த்தை என்னது ஆமத்துல்லா நான் யார் நம்புறேன் அல்லாஹ் ஏன்னா அல்ல எனக்கு கொடுத்த அறிவு விளங்க முடியல அதுக்காக பொருத்தம் சொல்ல சொல்லாம இப்படி சொல்ற பண்பு அல்ல உயர்ந்த பண்பா சொல்லி காட்டுறான் இது மாதிரி படிப்புகளை அல்லாஹ் ரசூலுக்கு நிறைய சொல்லி கொடு சல்லல்லாஹு வாழ்க்கையில் நிறைய பாப்பா அரசு படிச்சு பாருங்க ஆயுத படிச்சு பாருங்க நிறைய இடங்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் பல விஷயங்களை அப்படின்னா அவங்க சிந்தனை சொந்த மாற்றையும் ஒரு தட்டு தட்டி போகாதே அப்படி அவங்க சொல்லலாம் ஆகவே நான் இந்த உலகத்துல இறையச்சத்துக்கு பிறகு நான் பெற வேண்டிய பாக்கியங்களை முக்கியம் பாக்கிறதே நற்குளம் இந்த நற்குலத்துல சிறந்த ஒரு பண்பாக அல்லாஹ் தூது அல்லாஹ் சொல்லி காட்டு பண்ணது பணி நயமான தன்மை நான் படிச்ச ஆயுதங்கள் சூரத் ஆமல் ஆயுத படிச்சு பாருங்க 159 ஆயுதங்கள்லாம் நிறைய படிமுறை வணக்கத்தை உயர்த்து பண்ணி சொல்லி காட்டுகிறது எனக்கு அல்லாஹ் ஜெபரேஷர்மத்தாலா இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து மரணிக்கின்றவரை அல்லாஹும் அவருடைய திருத்து முகமது சல்லாஹம் அவர்களும் ஒரு மூமி இறை விசுவாசி என்ன என்ன பண்புகளை பெற்று வாழகட்டின்னு சொல்லியிருக்கிறார் அந்த பண்பை பெற வேண்டும் அதன் குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி நாம் உலகத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக மூத்தார் முன்பாக என்ன செய்யணும் குரானை பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும் அப்ப குரானை கவனமா படிச்சீங்கன்னா குரானை அர்த்தம் தெரிந்து படிச்சீங்கன்னா உங்க உள்ளத்துல இன்னொரு உந்துதல் ஏற்படும் என்ன ஏற்படும் உந்துதல் ஏற்படும் குரான கவனமா படிச்சு வச்சுங்க உங்க உள்ளத்துல இன்னொரு ஒரு உணர்வு ஏற்படும் என்ன உணர்வு ஏற்படும் சும்மா சொல்லுங்க தப்பா தான் பிரச்சனை இல்லை ஹதீஸை படிக்கணும்னு என்ன வரும் அது சரிதாங்க குரான படிச்சீங்கன்னா இறையச்சு சொல்ல இறைய சொல்ல படிப்பாங்க படிக்க மாட்டாங்கல்ல குரான கவனமா படிச்சா அடுத்த சந்தேகம் வரும் ஹதீஸ் ஏன்னு கேட்டுக்கிற குரான் பாருங்க தப்பத்தியதா அப்படின்னு படிக்கிறீங்க என்ன அர்த்தம் அபூலன் கை நாசமாகட்டும் இப்படி ஒரு படிச்சு அர்த்தம் தெரிஞ்சிருந்தா மனசு என்ன என்ன ஏற்படும் யாரு தபுலா அவங்க நாசமாட்ட அல்ல சொல்ற என்ன காரணம் இப்படின்னு தெரிய என்ன வரும் நமக்கு என்ன வருது நேரம் இல்லை நமக்கு அதெல்லாம் படிக்கும் போது நாளை கேட்கலாம் அப்படியே போய் நாளை ஆகி மறுபடியும் வந்து வச்சுக்கல நம்ம படிக்க கேட்கறது இல்லை யானை படி அப்படியே பார்த்தீங்களா சொல்றாங்க யானைப்படை அவரு குர வந்து கல்லூட்டி அது என்னது இப்படின்னு குரான்ல வந்து அந்த அர்த்தம் குரான் தனியா குரான் எங்கே அப்ப குரான்ல எங்கேயுமே இல்லைடா குறைஞ்சபட்சம் என்ன செய்வீங்கன்னா அந்த குரான் சொல்ல முடியாது கேட்க என்ன நல்லா சொல்றாரு என்ன அபுல அபு யாரு அவங்க கை நாசமா சொல்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லி என்ன சொல்ல முடியும் அது சொல்ல முடியும் அப்ப குரானை வைத்து தான் சொல்ல முடியாது அப்ப குரான் முழுமை என்பதுக்கு ஆதாரம் என்னதான் ஹதீஸ் தான் ஏராளமான செய்திகளை தேடி வாழ்க்கையில் கலந்து கொள்வதற்கு முக்கியமான பாடம் குரான் படிக்கிறது இங்கே நல்ல வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது அடிக்கடி விளம்பரம் பண்ணுறான் குரானை படிக்க குரான் படித்தாலும் குரான் படிக்க படிக்க சொல்லிட்டு இருக்கிறான் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு பார்க்க முடியாது அதனால எல்லாம் பயிர் செய்து இந்த குரானை பொருளுடன் படிக்க வேண்டும் அதிலே குறிப்பாக அதுக்குரிய இலக்கணத்தோடு படிக்கணும் பயிற்சி தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன கேச்சிருக்கான் குரானை என்ன கேச்சிருக்கான்
எளிமை எங்க என்ன அத்தியாயம் சொன்னாருக்கா எளிமை ஆக்கி வச்சிருக்கிறோம் சொன்ன அத்தியாயமே கொஞ்சம் அடிக்கடி கேட்டுலாம் சொல்றீங்க நான் வந்து சொல்றது கேட்கறேன் எத்தனை அத்தியாயம் இவங்க எல்லா கிளாஸ் பண்ணிங்களும் வேலையில தெரியுமா நாங்க எங்க போய் அங்கெல்லாம் கிளாஸ் வாரம் பூரா சென்டர்லயே கிடக்குறாங்க அவங்க என்ன சொல்றீங்க ஒரு நாள் பாடம் நடத்தாது அப்பதான் சென்று வர முடியாது நீங்க வராம இருக்கிற காலையில் கிளாஸ் நடத்த வரும் உங்களுக்கு எல்லாம் யாரும் மாத்தோம் நிறைய பேர் கூட்டுப்பாங்க வரவே மாட்டேங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு லீவ் வேணும் கிளாஸ் நடத்தாது அவங்க நடக்கு அவன் அவன் பிடிச்சா அதுக்கு சொல்றேன் டக்கு ஆய் சொல்றான் பொறுமையா இருக்க முடியல நீங்க தயவு செய்து படுத்து பாருங்க எத்தனை அத்தியாயம் 54 சூரத்து தமர் சந்திருக்கிற அத்தியாயத்துல மடைக்கு மடைக்கு திரும்ப திரும்ப சொல்ல நாலு சொல்றாங்க அந்த நாலு இடங்களுமே எப்படின்னு பார்த்தா கடந்து போற காலத்து மக்களை அழிச்சு நல்லா சொல்லி சொல்லி சொல்றான் ஆயத்துக்கு கவனிச்சு படிச்சு முந்தைய கவனிச்சு படிச்சு பார்த்தேன் நான் படிச்சு என்ன சொல்றேன் ஒவ்வொரு ஆயத்துக்கு முன்னாடி யாருக்கா ஒரு முந்துவாண்டு சமுதாயத்தை அழிச்சு நல்லா சொல்றான் அப்ப என்ன அதுல விளங்குது நமக்கு என்ன விளங்குது வேதத்தை படிக்காம இருந்தா என்ன செய்வான் அழிஞ்சு விடுவான் நம்ம முஸ்லீம்கள் வேதத்தை படிக்காம இருந்தா ஏற்படுற சோதனை பாருங்க அதுக்கு மீறி அதுக்கு 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 தீர்வே இல்லை குரான படிக்காம ஏற்படுற சோதனை என்ன கிடையாது தீர்வு அது பள்ளி பழைய அஞ்சின துவா கட்ட அஞ்சின தீர போறது இல்லை அப்ப முஸ்லீம்களுக்கு ஏற்படுற சோதனை ரெண்டு வகை ஒன்னு குரான மறந்திருக்கா இன்னொன்னு குரான படிச்சிருக்கா குரானை படிப்பதற்காக ஏற்படுற சோதனை குறிப்பிட்ட காலத்தில் மாறி அல்லாஹ் வாக்கு இந்த குரானை மறந்திருக்காக ஏற்படுற சோதனைக்கு என்ன கிடையாதான் தீர்வு உலகத்துல இல்லை மட்டும் இல்லை நாளைக்கு எல்லாரும் எல்லாம் கூடுதலாக எழுதுவாராம் குரான படிக்காம வாழ்ந்தவங்க எல்லாம் என்ன செய்வாராம் கண்ணை பிடிங்கி எடுத்து கூட எழுப்பாராம் ஏன்னா கூட எழுதினாலும் கேட்பாரா அல்லாஹ் சொல்வானே கண்ணை கொடுத்த உண்மைதான் ஆனா கண்ணை கொடுத்த உலகத்துல எதையும் தந்திருந்தேன் குரான தான் நீ படிக்கல அதை நீ பார்க்கல அதனால நாளைக்கு நம்ம எல்லாரும் பார்வை உள்ள ஆடா இருக்கணும்டா நம்ம என்ன செய்யணும் குரான படிக்கணும் அப்ப குரான படிக்காம இருந்தா மறுபடிச்சு எப்படி செய்வோம் கூடுதலா தெரிஞ்சுப்போம் ஆகவே நாம் எல்லாரும் கவனமாக முயற்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்துங்க இன்ஷால்லா எப்படியா ஊர் போதும் செய்யணும் குரானை பொருந்து படிக்கணும் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி கட்டா அல்லாது பலன் தருவோம் அது அல்லாவுடைய வாக்கு அல்லாஹ் ஜல்லஷர் திருமுறை குரானையும் அதை செய்யும் படித்து என்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்து அதன் அடிப்படையில் பெற மக்களை வாழ வைக்க முயற்சிக்கின்ற நன்மக்களால் நம்முடைய ஆக்கிரவான வேண்டியது உதவி நிறைவு செய்கின்றேன் வாகு தாழ்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்